ஃபமஸ்ததாவு ஐய லஹரூஹு வமஸ்ததாவு லஹு நக்பா قال هذا رحمت من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால், அதற்கு என்னுடைய ரப்பு எதில் எனக்கு வசதி அளித்துள்ளானோ அது மிகச்சிறந்ததாகும். எனவே உங்கள் உழைப்பின் சக்தியை கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உறுதியான ஒரு தடுப்பை நான் அமைத்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அது கொண்டு வரப்பட்டு இரு மலைகளுக்கிடையிலே உச்சி வரை சமமான பொழுது அதனை நெருப்பாக ஆக்கும் வரை ஊதுங்கள் என்று கூறினார். பின்னர் செம்பை உருக்கி என்னிடம் கொண்டு வாருங்கள், அந்த உருக்கிய செம்பை அதன் மீது நான் ஊற்றுகிறேன் என்று கூறினார். பிறகு அதனை ஏறி வரவும் யாஜூஜும் மாஜூஜுமான அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், அதனை துவாரமிடவும் சக்தி பெற மாட்டார்கள். இது என்னுடைய ரப்பில் இன்றுமுள்ள அருளாகும். எனினும் கியாமத்து நாள் பற்றி என்னுடைய ரப்பின் வாக்கு வந்துவிட்டால் இதனையும் தூள் தூளாக இடிக்கப்பட்டதாக அவன் ஆக்கிடுவான். என்னுடைய ரப்பின் வாக்கு உண்மையானதா இருக்கிறது என்று அவர் கூறினார். சதக்கல்லாஹ் சதக்கல்லீ. ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபக்குஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மிகப்பெரும் கிருபையினால் சூரத்துல் கௌஃபினுடைய விளக்க உரையை கடந்த 5 மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சூரா கௌஃபினுடைய மிக முக்கிய வரலாறுகளை இதற்கு முன்னால் பார்த்ததை போன்று எஞ்சிய மீதமுள்ள வரலாறான துல்கர்னையினுடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். துல்கர்னினுடைய வரலாற்றை கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த வாரங்களில் வந்து துல்கர்னின் வந்து எப்படி, துல்கர்னினுடைய குணங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவர் வந்து எந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருந்தான் என்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அப்போ துல்கர்னின் வந்து கடந்த வாரம் நம்ம பார்க்கக்குள்ள துல்கர்னின் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதி வழியாக போகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துல்கர்னையின் இடத்துல புகார் அளிக்கிறார்கள். என்ன புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கள் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து எங்களுக்கு சொல்லன்னா துயரத்தை கொடுக்கிறார்கள், மிகுந்த சேதங்களை ஏற்படுத்துகிறார்கள், எனவே அவர்களை ஒடுக்குவதற்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய அந்த கூட்டம் வந்து யஜூஜ் மஜூஜ் என்பதை ஹதீதுகளுடைய விளக்கங்களோடு கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வாரம் வந்து 95 98 வரைக்கும் இருக்கக்கூடிய எஞ்சிய வசனங்களை பார்க்க இருக்கிறோம். அப்போ அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுங்கள். அப்போ நான் ஒரு அந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே அந்த மலைகளின் வழியாகத்தானே அவர்கள் ஊடுருவுகிறார்கள், எனவே அந்த மலைகளில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்பதாக துல்கர்னின் சொன்னபோது அந்த மக்கள் கேட்கிறார்கள், அந்த தடுப்பை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு ஏதேனும் பொருளாதார உதவி தேவைப்படுமானால் நாங்கள் தருகிறோம் என்பதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு சிலபோது தங்களுடைய நேரங்களை கொடுத்தாலும் கூட பொருளாதாரத்தை கொடுப்பது என்பது எல்லாராலும் முடியக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 5 வேளை துளுகி 6 வேளை துளியாக்குனா கூட நம்ம சில சமயங்கள்ல தொழுதுருவோம், இல்ல 30 நோன்புகளை 32 நோன்புனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவோம். ஆனா பாக்கெட்ல இருக்கிற காசு அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஒரு சகோதரர், ஒரு அறிஞர் சொன்னார், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்கள் பாக்கெட் ஈமான் கொள்ளணும். உங்களோட பாக்கெட் ஈமான் கொண்டால் தான் உங்களுடைய ஈமான் முழுமை பெறும். அப்போ இயல்பாக அவர் ஏற்கனவே வந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரும் உதவி செய்கிறாரு. அப்போ அந்த உதவி செய்வதற்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை வாங்கிக் கொள்வதில் தவறு இல்லை. இருந்தாலும் கூட
ஒரு நீதியான ஒரு நேர்மையான அரசர் என்ற அடிப்படையில. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம பேசுகிறோம், அரசாட்சியை விட மக்களாட்சி சிறந்தது, மக்களாட்சி வந்து மக்களுடைய நலன்களை பாதுகாக்கப்படுகிறது என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த மக்களாட்சியில தான் பார்க்கிறோம், அதாவது ஒரு நாட்டுக்கு சொந்தமான விமானத்தை விற்றுவிட்டு இன்றைக்கு அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டுடைய மாணவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை கொண்டு வருவதற்கு கூட நம்மளிடத்துல சொந்தமாக விமானங்கள் இல்லாமல் ஒரு தனி மனிதருக்காக அத்துணை செலவுல விமானத்தை வாங்கக்கூடிய ஒரு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு துல்கர்னையினுடைய செய்கை என்பது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். துல்கர்னை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த நாட்டுடைய மன்னன், இந்த நாட்டுடைய மன்னன் என்றால் உங்களுக்கு சேர்த்துதான் மன்னன், அப்ப உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது என்னுடைய கடமை ஆகும், அதுக்கு நான் எப்படி உங்களிடத்துல கூலி கேட்க முடியும், அதற்காக ஏற்படக்கூடிய செலவினங்களை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்பதாக துல்கர்னை நினைக்கிறார். அதனால்தான் இஸ்லாமிய ஆட்சிகள்ல பாக்குறோம், இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுடைய பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவரிடத்துல ஜிஸ்யா வரி வாங்குவாங்க. அதை குறித்து வரலாற்றுல முஸ்லீம்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கூட மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில போது முஸ்லீம் மன்னர்களால் பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த வரியை என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதற்காகத்தான் நாங்கள் இடம் பண்றோம், உங்களுக்கு மன்னராக இருக்கிறோம் என்பதாக அவங்களுடைய கருத்து இருந்தது. எனவே துல்கர்னையினுடைய பாலிசி என்பது, நோக்கம் என்பது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதாக இருந்த காரணத்தினால உங்களுடைய பொருளாதார உதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், அல்லாஹ் எனக்கு நிரப்பமாக கொடுத்திருக்கிறான், முடிந்தால் உங்களுடைய உடல் உழைப்பை கொடுங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு தடுப்பை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுங்க, ஒரு உடல் உழைப்பை கொடுங்கள், அதன் மூலமாக அந்த தடுப்பை நாம் ஏற்படுத்தி விடலாம் என்பதாக துல்கர்னை சொல்லி கட்டுறாங்க. துல்கர்னை பொறுத்த வரைக்கும் யஜூஜ் மௌஜூஜ் அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே உள்ள இருக்கக்கூடிய அந்த கேப்ல உள்ள பூந்து இந்த பக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே உள்ள இடைவெளியை நாம வந்து என்ன பண்ணணும், சீல் பண்ணிடணும், அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், இப்ப நம்ம அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஏசி ஃபிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பைப்பு வந்து வால் வழியா போகும். ஸோ வால் வழியா போகக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஹோல் சேம் ஹோலா இருக்காது, சேம் டயாமீட்டர் இருக்காது, கொஞ்சம் அதிகமான டயாமீட்டர்ல இருக்கும். அப்ப அந்த பைப் போன பிறகு என்ன பண்ணுவாங்க, மீதமுள்ள இடத்தை சீலன் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல நாம் இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே உள்ள அந்த இடைவெளியை நாம சீல் பண்ண வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து பிறகு என்ன பண்றாங்க, அது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில உறுதியான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் லைக் இரும்பு பாலங்களை கொண்டு முக்கியிலேருந்து மேலே வரைக்கும் அப்படியே அடுக்கி இரண்டு புறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அந்த ஸ்டீலை உருக்கி ஊற்றி முழுமையாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த கேப் எங்கெங்கெல்லாம் வருதோ, இடைவெளி எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மோல்டட் காப்பரை உருக்கிய அந்த செம்பை இரும்பையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி பெல்ட் பண்ணி ஆக்சிடேஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 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 உறுதியான சுவராக, யாருமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம வந்து விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட சில ஸ்ட்ரக்சர்ஸை, ஈவன் தமிழ்நாட்டில் சில கோயில்களை பார்க்கும்போது, சில டேம்ஸை பார்க்கக்குள்ள, சில பிரமிட்ஸை பார்க்கக்குள்ள, அந்த காலத்தில் எப்படி இவ்வளவு உயர்ந்த தொழில்நுட்பத்தில் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற மலைப்பு ஏற்படுவதை நம்மால் மறுதளிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் துல்கர்னையின் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்கும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கிணங்கும் செய்த காரணத்தினால் மிக உறுதியான ஒரு தடுப்பு என்ன பண்ணுறாரு, துல்கர்னையின் வந்து ஏற்படுத்துகிறார். அந்த காலத்தில் அந்த தடுப்பில் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும், எந்த ஒரு அழுத்தத்தினாலும் உடைய முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு, உலகம் உள்ள நாள் வரைக்கும் அல்லாஹ் அதில் வந்து பிளவை எப்ப ஏற்படுத்த நாடுகிறானோ அது வரைக்கும் பிளவு ஏற்படுத்த முடியாத அளவுக்கு மிக உறுதியான ஒரு தடுப்பை யஜூஜ் மௌஜூஜினுடைய
கூட்டத்திலிருந்து அட்டூழியத்திலிருந்து அவர்கள் தப்புவிப்பதற்காக துல்கர்ணன் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்திய பிறகு துல்கர்ணன் சொன்ன காரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறோம், நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறோம், இல்லை யாருக்காவது சில நல்ல காரியங்களை செஞ்சு கொடுக்குறோம். துன்பத்தில் வாடக்கூடிய மக்களுக்கு, சுனாமியில் வாடக்கூடிய மக்களுக்கு, வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, ஏன் பிளட்டு தேவைப்படக்கூடிய மக்களுக்கு இது மாதிரி ரத்தம் கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுது. நாம தான் அதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இதில் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரங்களிலே இருமாப்பு கூட வந்து விடுகிறது. அதனால்தான் செய்தனா உமர் இல்லாஹத்தாலா அவர்கள் சொன்னார்கள், என்னை கர்வம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நன்மையை விட என்னை அழுது புறம்பி புலம்பி அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வைக்கக்கூடிய ஒரு பாவம் மேலானதுன்னு நாங்கள். ஏன்னா அந்த தர்மத்தின் காரணத்தினால நன்மையின் காரணத்தினால என்ன வந்துடக்கூடாது, நமக்கு கர்வம் வந்து விடக்கூடாது. இந்த துல்கர்ணன் அவ்வளவு பெரிய அந்த வேர்ல்டுடைய மிக சூப்பர் ஸ்ட்ரக்சரை ஒன்று ஏற்படுத்துறாங்க, ஏற்படுத்திட்டு சொல்றாங்க இது என் இறைவனமிருந்து வந்த கிருபை ஆகுங்கிறாங்க. அதான் முக்கியம், அவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு கிரெடிட்டை துல்கர்ணன் தான் எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக துல்கர்ணன் என்ன சொல்றாரு, இது என் இறைவன் புறத்திலிருந்து வந்த கிருபை ஆகும். அப்ப இறைவனை முன்னிறுத்துகிறார், அல்லாஹ்வுடைய வல்லமையால் தான் இது செய்ய முடிந்தது என்று ரப்புல் ஆலமீனை படைப்பாளனை முற்படுத்தக்கூடிய தன்மையை துல்கர்ணனுடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த மக்களுக்கு துல்கர்ணன் ஒரு முன்மாதிரியாக தேல்கிறார், நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சா கூட உங்களுடைய சக்தியின் காரணத்தினால் செய்யவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் செய்கிறீர்கள் என்ற நல்ல ஒரு பண்பை அந்த மக்களுக்கு போதித்து கொடுக்கிறார். போதித்து விட்டு அடுத்து சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய கிருபையால மிக உறுதியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், உறுதியான ஒரு தடுப்பு தான், ஆனால் என் இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான். இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால்தான் இவ்வளவு மிக உறுதியான ஒரு தடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என் ரப்புடைய வாக்குறுதி உண்மையாச்சுன்னா இந்த உறுதியான தடுப்பு கூட என்ன ஆயிடும், தூள் தூளாக பறந்து விடும். ஏனென்றால் என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்பதாக துல்கர்ணன் கூறார். இந்த இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் போது இந்த தடுப்புகள் தூள் தூளாகிவிடும் என்பதற்கு குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒன்று, சில குர்ஆனுடைய விரிவுரையாளர் கருத்துப்படி இந்த சம்பவம் ஏற்கனவே நடைபெற்று விட்டது என்பதாக சொல்லுகிறாங்க. அதற்கான உதாரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாத்தாரியர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்றுல இல்லையா, தாத்தாரியர்கள் ஆசிய கண்டத்தை முற்றிலுமாக சூறையாடினார்கள். அப்பாசிய கலீஃபா அதாவது கிலாபத்தினுடைய மிக உச்சகட்டமாக இருந்த அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை கட்டப்பட்டது இந்த மங்கோலியர்கள் தாத்தாரியர்களுடைய படையெடுப்பின் போதுதான். நான் கடந்த அமர்வுலே சொன்ன போது இந்த எருதுருள் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இது முழுசா புரிஞ்சிருக்கும். அப்ப அதுதான், அதைத்தான் இது குறிக்கிறது, அது ஏற்கனவே நடந்து விட்டது என்பதாக என்ன பண்றாங்க இவங்க சொல்லி காட்டுறாங்க. அதற்கு ஆதாரமாக என்ன ஹதீஸ் சொல்றாங்கன்னா, ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் முழுக்க சிவந்தவர்களாக பதற்றத்தோடு காணப்பட்டார்கள். மேலும் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் அரபுகளுக்கு அழிவுதான், இன்று அவர்களுக்கு மிக பெரும் ஒரு அழிவு ஏற்பட்டு விட்டது. யஜூஜ் மஜூஜினுடைய அந்த தடுப்புல ஒரு ஓட்டை இடப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி தன்னுடைய அந்த பெருவிரலையும் அந்த கை காட்டி விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி ஒரு வளைய மாதிரி காட்டி இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு ஓட்டை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஜெயின பிள்ளைகள் அதில் கேட்கிறாங்க, யார சூழலா, எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் இருக்கும் போதும் கூடமா நாங்கள் அழிக்கப்படுவோம், ஒருவேளை எஜூஜ் மஜூஜ் வந்தாலும் கூட நல்லவங்க இருந்தாலும் அழிக்கப்படுவோமான்னு கேட்கிறாங்க. ஆம், தீமைகள் அதிகரித்தால் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.
இந்த ஹதீஸை எப்படி உதாரணம் காட்டுறாங்கன்னா, இந்த ஹதீஸுடைய வாக்கியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், துளை ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே துளை இல்லாமல் இருந்தது, கேப் இல்லாமல் இருந்துச்சு, அதில் கேப் போடப்பட்டு விட்டது, ஏஜூஜ் மௌஜூஜ் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கருப்பொருளிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதனால்தான் ஜெயின பிடி அல்லாத்தல்லா அவர்கள் வந்து பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தை வச்சு சொல்லல, நல்லவர்கள் இருக்கும் போதும் நாம் அழிக்கப்படுவோமானே, மாறாக அவங்க காலகட்டத்தை வச்சுதான் சொல்றாங்க, நாம நல்லவர்கள் இருக்கும் போதும் அழிக்கப்படுவோமா என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் ரசூல் சொல்றாங்க, ஆம், தீமைகள் அதிகரிக்கும் போது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதே சமயத்துல வேற பெரும்பான்மையான குரானுடைய விவசாயங்கள் படி, அது துளை போடப்பட்டாலும் அந்த துளை அவர்கள் வெளியேறக்கூடிய அளவுக்கு இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னவும் பெரிதாகும். வறுமை நாளுக்கு முன்னால் தான் தஜ்ஜாலுடைய வருகை, அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய அடையாளங்களின் போதுதான் அது முழுமையாக உடைப்பட்டு அவர்கள் வெளியே வரக்கூடிய அளவுக்கான துளையாக அது மாறும் என்பதாக பெரும்பான்மையான குரானுடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் துல்கர்னைன் என்ற ஒரு மிகப்பெரும் மன்னனுடைய ஆட்சி முறை. அந்த மன்னன் அந்த ஏஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரிடமிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டான், எவ்வளவு அதிகாரத்துடைய உச்சத்திலே இருந்த போதிலும் கூட, அதிகாரம் முழுமையாக தன் கைவசம் இருந்த போதிலும் கூட அதிகாரத்தை அல்லாவுக்கு ஒப்புவித்தான், அல்லாவை நினைவு கூர்ந்தான், எல்லாவற்றிலும் அல்லாவை முதன்மைப்படுத்தினான் என்பதாக நாம வந்து இந்த விளக்கங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். மேலும் அந்த ஏஜூஜ் மாஜூஜை பொறுத்த வரைக்கும், உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த பெரிய அடையாளங்கள் ஒன்றாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, ஏஜூஜும் மௌஜூஜும் என்ன, ஏஜூஜ் மௌஜூஜுகள் கட்டவிழ்த்து விடும் போது அவங்க வந்து, அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாம அலையும் போது பூமி பந்தின் ஒவ்வொரு மூளையிலிருந்தும், அதாவது எப்படி கொசு ஈயும் பறந்து வருமோ அதுபோல சூழ்ந்து வருவார்கள். அப்போது என்ன, நம்பிக்கையாளர்களுடைய கண்கள் நிலைகுத்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரான, ரொம்ப ஒரு அபாயமான ஒரு காலகட்டமாக அது இருக்கும் என்பதை குரானுடைய வேறு பல வசனங்களிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த வசனங்களிலே கூட, சூரா மூமினுள்ள வரக்கூடிய வசனம் இது, இந்த வசனங்களிலே கூட நேரடியாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இல்லை. ஸோ அது நேரடியாக நமக்கு தெரியாத போது அவர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள் என்பதற்கும் இல்லை வரவில்லை என்பதற்கும் நம்மால் உறுதியான சான்றுகளை நம்மால் கொடுக்க முடியாது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸுகள்ல வறுமை நெருங்கி விட்டது, வறுமை ரொம்ப கிட்டக்க வந்துருச்சுன்னு என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சைகையால அடையாளப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த நெருங்கி விட்டது என்பதற்கு எது அடையாளம், நம்மை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்பது கூட ரொம்ப பழசு, அடுத்த வாரம் என்பது ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ சிலரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மணி நேரங்கிறது நெருங்கியதாக இருக்கும், சிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் என்பது நெருங்கியதாக இருக்கும், சிலருக்கு ஒரு வருஷம் என்பது நெருங்கியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய டெர்மினாலஜியில நெருக்கம் என்பதை நாம் அப்படி சுருக்கி பார்க்க முடியாது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பையே வறுமைக்கான அடையாளமாக சொல்றாங்க, அது வறுமை நெருங்கி விட்டது என்பதற்கான அடையாளம். அப்ப அந்த நெருக்கத்துக்கே 1400 வருஷம் தாண்டி நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த நெருக்கம் என்பதற்கு நேரடியாக இத்தனை ஆண்டுகள் என்பதை நம்மால் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த கனவு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கண்ட கனவு எது, யஜூஜ் மௌஜூஜ் அந்த கேப்ல, அந்த சுவற்றுல, தடுப்புல துளை போட்டது. அதற்கு பிறகு நீண்ட கிலாஃபாவுடைய ஆட்சி நடந்தது, அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்தது, தாத்தாரியர்களுடைய
கொடுங்கோன்மை நடந்தது. அதற்கு பிறகும் நாம் கிட்டத்தட்ட 1400-450 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உண்மையில அவங்க கரெக்டாக எப்ப வருவாங்க என்பது அல்லாஹ் ஒருவனே என்ன அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த உண்மையான காலகட்டம் என்பது அல்லாஹ்வுக்குதான் தெரியும். அவன் நாம இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பல ஹதீஸ்களை சொல்லும் போது, மூமின்களுக்கு முந்தைய நாளை விட வரக்கூடிய நாட்கள் மிக சோதனையாகத்தான் இருக்குங்கிறாங்க. நாம வந்து இனி வரக்கூடிய காலங்கள் வறுமை நாள் நெருங்குவதற்கான அடையாளங்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சிறிய அடையாளங்களை எல்லாம் முடித்து விட்டு பெரிய அடையாளங்கள் பயத்தோடு அச்சத்தோடு நம்முடைய ஈமான் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற உள்ள உறுதியோடு நடைபோடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நாம எந்த அளவுக்கும் ஒரு கண நேரமும் கூட நம்முடைய நேரங்களை வீணடிக்காமல் சூரா அசுர்ல அல்லாஹால சொல்லி காட்டக்கூடிய அந்த அடிப்படையில நாம ஈமான் கொண்ட மக்களாக, நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாக, சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹுத்தாலா அந்த 99 வசனத்தை சொல்லும் போது, இன்னும் அந்த நாளில் அவர்களில் சிலரை சிலருடன் கடல் அலைகள் மோதுவதைப் போல மோதுமாறு நாம் விட்டுவிடுவோம், பின்னர் சூர் ஊதப்படும், நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம், காஃபிர்களுக்கு அந்நாளில் நரகத்தை அவர்கள் முன் ஒரே பரப்பாக பரப்பி வைப்போம், அவர்கள் எத்தகையோர் என்றால் என் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருந்தன, இன்னும் நல்ல உபதேசங்களை செவிமடுக்கும் அவர்கள் சக்தியற்று போயினார்கள். எனவே எந்த நாள்ல அந்த தடுப்பு அகற்றப்படுமோ, தடுப்பு தகர்க்கப்படுமோ, யஜூஜ் மௌஜூஜ் என்ன பண்ணுவாங்க, உலகத்துல எல்லா திசைகளிலும் வருவார்கள், அவர்கள் மனிதர்களை மிகைப்பார்கள், மனிதர்களை விட என்ன பண்ணுவாங்க அதிகமாக மிகைப்பார்கள், மக்களிடத்துல அலைகள் போதுவதை போல, அலைகள் என்ன அலைகள் ஓடுது இல்ல, அதை போன்று என்ன பண்ணுவாங்க, அலை எப்படி ஒரு கடல்ல அலைகள் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அதை போல யஜூஜ் மௌஜூஜ் மக்களுக்கு மத்தியிலே ஓடக்கூடியவர்களாக, மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, போர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, இன சுத்திகரிப்புகளை கையாளக்கூடியவர்களாக, மக்களுடைய பொருளாதாரங்களை மக்களுடைய உயிர்களை நாசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளுக்கு முன்னால் அந்த அடையாளங்களை சொல்லும் போது சொல்றாங்க, அவங்க தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து அதாவது டிக் பண்றது, மிருகங்கள் வந்து அடியில இருந்தா எப்படி குழியை தோண்டி மேலே வருகிறதோ அதுபோல வந்து மக்களை தாக்குபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடல் நீரை அப்படியே குடிச்சு அந்த நீரை வற்றச் செய்வார்கள். மக்கள் எல்லாம் அவர்களிருந்து பாதுகாப்பு தேடி கோட்டைகளுக்கும் பதுங்களுக்கும் புகுந்து கொள்வார்கள். அவர்கள் அந்த யஜூஜ் மௌஜூஜ் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய அம்புகளை வானத்தை நோக்கி விடுவார்கள். திரும்ப அந்த அம்புகள் வானத்திலிருந்து கீழே வரும்போது அந்த அம்புகளிலே ரத்தம் துவைக்கப்பட்டிருக்கும். நாம் அவங்க சொல்லுவாங்க, நாம் இந்த பூமியுடைய மக்களை வென்று விட்டோம், மேலும் வானத்துடைய மக்களையும் மிகைத்து விட்டோம் என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுத்தர என்ன பண்ணுவான், சிறு சிறு பூச்சிகளை அனுப்பி அவர்களை கொன்று விடுவான். இந்த என்னுடைய யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அந்த யஜூஜ் மஜூஜனுடைய ரத்தத்தையும் சதையும் தின்று இந்த உலகத்தினுடைய மிருகங்கள் என்ன அல்லது பூச்சிகள் அதை தின்றுவிடும், தின்று அதை சுத்தம் செய்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த ஹதீஸ் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு மறுமை நாளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகள் ரொம்ப கொடுமையாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்ப வந்து ஏன் ஈட்டி விடுறாங்க, துப்பாக்கி இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை பற்றி நாளும் நமக்கு கிடையாது. இப்ப வரலாற்று ஆராயம் இன்னொன்னு சொல்றாங்க, மின்காந்த புயல் ஒண்ணு இருக்கு, கூகுள் உள்ளவங்க கூகுள் செக் பண்ணி பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், அது
அந்த புயல் வரும்போது உலகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருளே வேலை செய்யாதுங்கிறாங்க, எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பொருளே. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்தால் எல்லாரும் வில்லையும் அம்பையும் நோக்கி போகக்கூடிய காலகட்டம் கூட வரலாம். அல்லது இங்கு சொல்லப்படக்கூடிய வில் அம்பு என்பது ஒரு உருவக பொருளாக இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் எது வில்லாக எது அம்பாக, இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஹதீஸ்களில் சில விஷயங்கள்ல போர்கள் சொல்லப்போ ஒட்டகம்னு வரும். இந்த காலத்தில் ஒட்டகம் வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்ன ரொம்ப மோசமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவங்கள்லாம் முடிந்த பிறகு அது சுத்தம் செய்து விட்ட பிறகு மறுமை நாள் நெருங்கும் இஸ்ராஃபீல் என்ன பண்ணுவாங்க, சூரை ஊதுவார்கள், எக்காலத்தை ஊதுவார்கள். அப்ப சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த எக்காலத்தை ஊதக்கூடிய அந்த மலக்கு, சூரை ஊதக்கூடிய மலக்கு, மறுமை நாளுக்குரிய அந்த அபாயத்தை அறிவிக்கக்கூடிய மலக்கு அந்த சூரை தன்னுடைய வாயில் வைத்து கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார். எதுக்காக? எப்போது தனது கட்டளை வரும், எப்போது தான் ஊதலாம், எப்போது இந்த உலகத்தை அழிக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு காத்திருப்பதை காணக்கூடிய என்னால் எவ்வாறு நிம்மதியாக இருக்க முடியும்? நான் பார்க்கிற கண்ணால அவர் சூர என்ன பண்றாரு, வச்சுக்கிட்டு ஊதுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த நேரம் வேண்டுமானாலும் ஊதலாம் என்பதை தெரிந்த ஒரு மனிதனால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், பயந்து போய் கேட்கிறாங்க, அப்ப நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க நேரிட்டால், அவ்வாறான ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் அல்லாஹை தவக்கல்லாம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான், அவனே எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான், நாங்கள் இறைவனையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்பதாக அந்த கணத்திலே கூட, அந்த நெருக்கடியிலே கூட, அந்த துயரத்திலே கூட, நாங்கள் இறைவனை சார்ந்திருக்கிறோம், இறைவன் எங்களுக்கான விஷயங்களை தீர்ப்பதற்கு போதுமானவன் என்ற விடயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொன்னார். அப்ப இந்த ஹதீஸ அப்படியே இந்த கிளாஸ்ல சொல்லுவோம் பசங்களுக்கு, விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். விஷுவலைஸ் அப்படியே கண்ணால கொண்டு வாங்க, கற்பனையில கொண்டு வாங்க, கண்ணுக்கு முன்னாடி அப்படி கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்த உலகம் மனிதர்களை சுற்றி, மனிதர்களை விட அதிகமாக எஜூஜ் மௌஜூஜ் மனிதர்கள் எல்லாம் பயந்து போய் அதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஓடுறாங்க. ஹஸ்பனல்லாஹ் வக்கீல் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் அப்போது சில பூச்சிகளை அனுப்பி அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு பூமியை சுத்தப்படுத்துகிறான். இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது, இதையெல்லாம் நம்ம விஷுவலை செய்து பார்க்கும் போது நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அப்ப இந்த எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ரபுல் ஆலமீனை நாம் அதிகம் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற பயம் நமக்கு வரும். அப்போது யார் யாரெல்லாம் இறைவனுடைய நினைவை மறந்தவர்களாக, இறைவனுடைய திக்ரை மறந்தவர்களாக, இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களுடைய கண்கள் மூடப்படும், அவர்களுடைய காதுகள் என்ன விடும், மந்தமாகிவிடும், அவர்கள் முன்னால் நரகம் இழுத்து வரப்படும். அவர்கள் இந்த உலகில் இறைவனுடைய கட்டளையை புறக்கணித்த காரணத்தினால் மறுமையில அந்த தண்டையிலிருந்து அவர்களால் தப்பிக்கவே முடியாது என்ற விஷயத்தை இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த யஜூஜ் மஜூஜினுடைய வறுமை நாளுடைய தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் என்பது சாதாரணமானதல்ல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளிட்ட பலர் அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ஒருவேளை அத்தகைய பொழுதுகளை சந்திக்க நாம் நேரிட்டால் நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக்கி இந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை முழுமையாக முற்றிலுமாக பாதுகாத்து இதையும் கடந்து இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறியவனாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய எஞ்சிய வசனங்களை இறைவன் நாடினால் அடுத்து ஒரு 2 அல்லது 3 வாரங்களில் இதை வந்து முழுமைப்படுத்துவோம் என்று கூறியவனாக இந்த உரையை தோடு நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு,
இன்ஷால்லா இதே மாதிரி இதே 6:20 வேலைக்கிழமை எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஐஜிசியுடைய வாராந்திர அமர்வுல இந்த 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 ஃபித்னாக்களை பார்க்குறோம், இந்த குழப்பங்களை பார்க்குறோம், வறுமை நாளுடைய அடையாளங்களை பார்க்குறோம். அப்போ இதிலிருந்துலாம் நம்ம தப்புவிக்கணும்னா, நாம் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அல்லாஹ் சூரா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யார் தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார், யார் தன்னுடைய மனதை அசுத்தப்படுத்துகிறாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்போ மனம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் மனம் ஒரே நிலையில் இருக்காது. காலையில் மனம் ஒரு நல்லதை சொல்லும், மாலையில் தீயதை சொல்லும். எதை செய்வது என்று நம்மால் முடிவெடுக்க முடியாது. மனம் உண்மையிலே ஒரு மாய நதி. எனவே மனம் எனும் மாய நதி எனும் தலைப்பில் இன்ஷால்லா வரக்கூடிய வேலைக்கிழமை 6:20 இதே இந்த அதாவது குவைத் டைமுக்கு இந்திய டைம் 8:50 இன்ஷால்லா உரை இருக்கிறது. வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க. இதில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் அந்த செய்தியை எத்தி வையுங்கள் என்று கூறியவனாக இந்த வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தமான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.